பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த ஒற்றை மொழியாகிய அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய பொருளாளர், தொழில்நுட்ப வல்லுநர், இந்தியாவின் ஏவுகணை நாயகன், இந்திய விண்வெளி இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர், அனைவராலும் போற்றத்தக்க அற்புதமான பேச்சாளர், அப்பப்பா இத்தனை பெருமைக்கு முறித்தான இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தைச் சார்ந்த ஜைனுல் ஆப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக 1931 அக்டோபர் 15 நாள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். பிறகு தனது விண்வெளி பொறியியல் படிப்பினை சென்னையில் உள்ள MIT தொடங்கினார். அங்கேயே முதுகலை பட்டமும் பெற்றார். இவரிடம் ஒரு திறமை இருந்தது. அது என்னவென்றால், மதிப்பெண் மீது நம்பிக்கை இல்லாத இவர் நடைமுறையில் தாம் கற்றவற்றை சிந்தித்து செயல்படுத்தும் திறமை வாய்ந்தவராக இருந்தார். இந்த யோசனை திறனை பிற்காலத்தில் இவரை மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற்றியது எனலாம். பிறகு தனது உழைப்பு மற்றும் திறமையின் காரணமாக 1969 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் சேர்ந்தார். அங்கே ராக்கெட்டினை வடிவமைக்கும் குழுவிற்கு தலைவராகவும் இருந்தார். இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட தயாராக இருந்தபோது ஒட்டுமொத்த உலகின் பார்வை நம் இந்தியாவின் மீது இருந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. உலகில் சில பணக்கார நாடுகள் மட்டுமே தங்களது நாடை காப்பாற்றிக் கொள்ள அணு ஆயுதங்களை தயாரிப்பதுண்டு. ஆனால் இதனை தகர்த்தெறிந்து இந்தியாவும் அதனை செய்யும் என்று நிரூபித்து காட்டினார் கலாம். சர்வதேச நாடுகளின் அச்சுறுத்தலை மீறி இவர்கள் இணைந்து ஒரு அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இந்தியாவின் வலிமையை உலகிற்கு காட்டினர். 2002 July 25 நாள் அனைத்துக் கட்சிகளின் ஒப்புதலோடு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். குடியரசு மாளிகைக்கு மாணவர்களை வரவழைத்து அவர்களிடம் உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்துல் கலாம். அந்த அளவிற்கு மாணவர்களிடையே உரையாடுவது அவருக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது. தம் மூச்சுக்காற்று உள்ளவரை மாணவர்களின் எழுச்சிக்காகவே வாழ்ந்துவதை இவர் தம் கடைசி மூச்சுக்காற்றையும் மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது 2015 July 27 நாள் இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உந்து சக்தியாக இருந்தவர் கலாம் அவர்கள். எனவே அவரை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இவர் பிறந்த தினத்தை இளைஞர்களின் எழுச்சி தினமாக தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. மாணவர்களே நாட்டின் வருங்கால தூண்கள் என மாபெரும் நம்பிக்கை கொண்டிருந்தவர் கலாம் அவர்கள். எனவே மாணவர்களாகிய நாமும் அவருடைய விருப்பப்படியே உழைத்து அவர் கண்ட கனவை மெய்ப்பட செய்வோம் என உறுதி கொள்வோமாக. வாழ்க.